Hi friends, welcome to our channel Dining and Design. இன்னைக்கு வந்து ஒரு ஆர்ட் பத்தினது தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா பென்சில் ஆர்ட் தான், பிகினர்ஸ்க்காக உள்ளது. ரொம்ப பேசிக்கா எப்படி வரையிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சும்மா ஒரு சீனரி மாதிரி உள்ள விஷயம்தான் இப்போ நம்ம ஆர்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வரைய ஆரம்பிக்கிறேன். இதுக்கு வந்து வாய்ஸ் ரொம்ப கொடுக்கணும் அவசியம் இல்லை, பார்த்தாலே தெரியும். ஒரு குடிசை மாதிரி உள்ள வீடு தான் நான் பேசிக்காக வரைகிறேன். சாதாரண ஒரு பென்சில் தான், பென்சிலை வச்சு ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதுமாதிரி கோடுகள் போட்டு சும்மா ஒரு குடிசை எஃபெக்ட் கொடுத்துட்டு அதுக்கு வந்து ரூஃப்க்கு கொஞ்சம் திக்காக பென்சில்லே திக்காக அந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். என்னால் இப்போல்லாம் தொடர்ச்சியாக வீடியோ போட முடியல. ஏன்னு சொன்னால் வந்து பக்ரீத் வந்துருச்சு, அதுக்கு முன்னாடி நான் வந்து வெளியூர் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. சாட்டர்டே சண்டே, அதுக்கப்புறம் பக்ரீத் வந்துருச்சு, அது ரெண்டு நாள் இப்படி போயிடுச்சு. அதனால தான் நான் நேற்றும் வீடியோ போடலை, அதுக்கு முதல்ல ஒரு நாளும் வீடியோ போடலை. இன்றைக்கி வந்து சரி இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு ஆர்ட் பண்ணி அதே வீடியோ போடலான்ட்டு இது ரொம்ப நாள் நினச்சிட்டு தான் இருந்தேன். இது மாதிரி பென்சில் ஆர்ட் வந்து போடலாம் அப்படின்ட்டு. சரி ஃபஸ்ட்டு இது மாதிரி போட்டுட்டு அடுத்தது வேறு இதெல்லாம் போடலாம் ஆர்ட் பற்றினதெல்லாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இது வந்து சின்னதாக ஒரு கிணறு, ஊருக்கு மத்தியில் இருக்கிற மாதிரி ஒரு கிணறு தான். அது இப்போ வரையிறது வந்து வாளி, கிணத்துல வந்து தண்ணி அள்ளுறதுக்காக வச்சுருக்கோம்ல அந்த வாளி, கயிறு அதெல்லாம் இருக்குது. பக்கத்தில் அந்த வீட்டுக்கு குடிசைக்கு பக்கத்தில் ஒரு புதர் மாதிரி செடி அது மாதிரி உள்ளது வரைஞ்சிருக்கேன். இப்போ வந்து சூரியன் ஒரு ரவுண்டாக போட்டு சூரியன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மேகக்கூட்டம் பக்கத்தில் இருக்க மாதிரி. ஒரு பகல் நேரம் மாதிரி அதில் சூரியன் இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கேன். அடுத்தது தென்னை மரம். தென்னை மரத்துக்கு சும்மா ரெண்டு கோடு வந்து போட்டுட்டு அதுக்கு வந்து கீழே வந்து லைட்டாக சும்மா கோடு, தரை எஃபெக்டுக்கு சும்மா கோடு மாதிரி போட்டால் போதும். இப்போ தென்னை மரத்துக்கு இந்த மாதிரி நாலு கோடு தான் போட்டிருக்கேன். நாலு கோடு போட்டாலே அது எட்டு இதுக்கு வந்துடும் சைடில். இப்போ அதுக்கு வந்து தென்னை ஓலைக்கு இந்த மாதிரி லைட்டாக பென்சிலால் சும்மா அப்படி ஒரு இது பண்ணி விட்டாலே போதும். இப்போ மேலே இருக்க கிளைக்கு மட்டும் ரெண்டு பக்கமும், இப்போ மற்றதுக்கெல்லாம் ஒரு பக்கம் தெரிஞ்சாலே போதும் அந்த தென்னை ஓலை. இப்போ மேலே இருக்க மட்டும் ரெண்டு இது வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு இது இளநிலாம் இருக்கும்ல தென்னை மரத்தில், அதுக்காக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் போட்டுட்டு தென்னை மரம் அப்படி ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்பி வந்து இன்னொரு ஹட்டு தான் போடலான் இருக்கேன். இப்போ வந்து வானம்னு இருந்தால் அதில் பறவைகள்லாம் பறக்கும் இல்லையா, அது மாதிரி ஒரு சின்ன எஃபெக்டு. அதுக்கப்புறம் அந்த கிணறு இருந்தால் கிணறு வந்து மேடை மாதிரி, கிணத்து மேடுன்னு சொல்லுவாங்கள்ல கிணறு, கிணத்தை சுற்றி ஒரு சின்னதாக ஒரு செவர் மாதிரி அது மாதிரி ஒரு சின்னதாக கட்டியிருக்கேன், எல்லாம் வரைஞ்சிக்கிட்டேன். அடுத்த திருப்பி இன்னொரு தென்னை மரம் போடுறேன். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. தென்னை மரத்துக்கு நடுவில் லைட்டாக அப்படி கூடு கூட போட்டுக்கணும். அதே மாதிரி தான் நாலு சைடில் கூடு போட்டுட்டு இந்த மாதிரி சும்மா அப்படியே பென்சிலால் லைட்டாக அப்படி பண்ணி விட்டால் தென்னை மரம் ஈவனாக இருக்காது, சும்மா அப்படி இப்படி களைஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீட்டாக வரையணுன்ற அவசியம் இல்லை.
நமக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அந்தளவுக்கு வரைஞ்சிக்கலாம். பார்க்க கொஞ்சம் அழகாக நீட்டாக தெரிஞ்சால் போதும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், தென்னமரமும் வரைஞ்சாச்சு, ரெண்டாவது தென்னமரம், அதுலேயும் தேங்காய் இருக்க மாதிரி வரைஞ்சாச்சு. இந்த பக்கம் மட்டும் வரைகிறது பாக்கி இருக்குது, அதையும் வரைகிறது பார்த்துடலாம். திருப்பி அங்கே புஷ் லைட்டாக அங்கங்கே வந்து இந்த மாதிரி இருக்க மாதிரி லைட்டாக வரைஞ்சிட்டா போதும். இது ரொம்ப டீட்டெயிலாக வரையணும்னு அவசியம் இல்லை, சும்மா ரஃப்பாக அப்படி வரைஞ்சாலே போதும். அது பார்க்குறதுக்கு ஒரு அழகான ஒரு சீனரி மாதிரி கிடைக்கும். இப்போ அதே மாதிரி திருப்பி இன்னொரு குடிசை வீடு மாதிரி போட்டுட்டு அதுக்கு சைடில் விண்டோஸ் முன்னாடி வந்து வாசப்படி மாதிரி வச்சுட்டு முடிச்சாச்சு. அப்புறம் ஒரே ஒரு இவ்வளோ இருக்கும்போது ஒரு ட்ரீ இல்லாட்டி அது நல்லா இருக்காது, அதனால் இது ஒரு சாதாரண ட்ரீ. முதல்ல வந்து ரெண்டு தென்னமரம் வரைஞ்சாச்சு, இப்போது கடைசியாக ஒரு மரம். மரத்துக்கு வந்து ஸ்டெம் வரைஞ்சாச்சு, இப்போது அதுக்கு வந்து லீவ்ஸ்லாம் இருக்க மாதிரி இப்படி ஒரு சின்னதாக ஒரு எஃபெக்ட். அப்புறம் அதில் வந்து லைட்டாக வந்து பென்சிலால் லைட்டாக ஒரு இது மாதிரி அங்கங்கே ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணி முடிச்சிட்டாச்சு. அதுதான் இப்போ மரத்துக்கு ரெண்டு கிளைகள் போகிறாப்பில் சும்மா அப்படி ஒரு வி ஷேப்பில் போட்டு இழுத்து விட்டேன், அவ்வளோதான். மரமும் வரைஞ்சி முடித்தாச்சு, அவ்வளோதான். இப்போது இந்த பக்கமும் ஒரு மேகக்கூட்டம் அதே மறைஞ்சாச்சு. இப்போது இந்த ஆர்ட் பண்ணது இந்த இது முடிஞ்சிருச்சு. இது எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.